சுவாபதிகளும் ரொம்ப அற்புதமானது. மாயனி மண்ணு வடமதுரவிந்தனி தூய பெருநீர் யமுனீந்திரன் எல்லாம் மொத்தம் ஆச்சாரிய அள்ளிப்பார். மாயன் ஆச்சாரியர்கள் தான். என்ன பெருமாளை காட்டிலும் இவளுக்கு தான் மாயத்தன் பெருமாளை திருத்த முடியாதவாள் இவர் திருத்தாள். அப்படிப்பட்டவர்கள் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாரை பற்றி மதுரை வியாபாரம் செய்யறது அது அவளுடைய வாழ்க்கையில ஒட்டாது. இருந்தாலும் நம்மாழ்வாருடைய வைபவத்தை காட்டுறது நான் நிறைய தப்பு பண்ணேன். அசல் ஸ்திரீகள்லாம் ஆசைப்பட்டு அவளுடைய காலத்து கழிச்சேன். அவளை நிறைய பணம் தர வேண்டியிருந்தது. அதுக்காக ஒவ்வொரு ஊரா திருடினேன். ஒரு ஊர் பாக்கி இல்ல. ஆழ்வார் திருடல போனா நல்ல செம்பொன்னால மாடங்கள் பண்ணிருக்கேன். அங்க போனா திருடலான்னு போனேன். ஒரு தடவை போனேன், ரெண்டு தடவை போனேன், நாலு தடவை போனேன். நிறைய கலசங்கள் இருக்க வீடுகள் எல்லாம் கூட ஊராதி தங்க இருக்குன்னு இப்ப எல்லாம் பார்த்தா ரொம்ப எளிமையான சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுறாங்க. நான் இப்போ அந்த ஆழ்வார் திருநதி மடத்துக்கு ரொம்ப முக்கியமான சன்னதி. இங்க ஸ்ரீ சடகோபசின்னு நான் கையெழுத்து போடுறேன். அது ஆழ்வாருடைய அனுகிரகம் இந்த மடத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால ஆழ்வார்த்துக்கு ஹம்சமுத்திரி எங்ககிட்டதான் இருக்கு. அதுக்காக மாசம் 2000 ரூபாய் அனுப்பிக்கிறேன். கைக்கறி பழகலாம் ஒருத்தரும் 20 30 இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்காக ஒரு 11 லட்சம் ரூபாயில் வச்சிருக்கேன். பிரம்மோத்சவத்தும் போது 50000 ரூபாய் கொடுத்து அவா சிபாந்தாங்கலாம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பண்றேன் போரில் அது. இன்னும் நிறைய பேர் கூட உபகாரங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கு. அது நிறைய தங்கங்கள் இருந்து வண்ணிக்கிறேன். அது திருட போனேன். 2-3 தடவை சசி திருடின்னு வந்தேன். அப்புறம் 1 தடவை போனா அங்க திருட்டு புத்தியே போயிட்டு இரண்டா காரணம்னா இங்க ஆழ்வார் அவதரிச்சுக்கான்னு இப்ப என்ன ஆதிப்பிரான் நின்று ஆதிப்பிரான் இருக்க நின்றுதான் நான் திருடி நின்றேன். என் திருட்டு புத்தி அவனால் மாத்த முடியல. சுவாமி நம்மாழ்வார் அவதரித்தார். ஊரும் நாடும் உலகம் தன்னை போல அவன் பெரும் தாருமே பிதற்றாருமே பிதற்ற அப்படி ஆழ்வார் அவதரிச்சா என்னாச்சு என் திருட்டு புத்தியை போட்டு நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் நம்பினேன் பிறர் பொருள் பிறர் நன் நம்பினேன் பிறர் பொருளை நம்பினேன் பிறர் நன் பொருளை நம்பினேன் உணவாரி முன்னலாம் செம்பொன் மாடு திருக்குறவோர் நம்பிக்கை அன்பனாய் அடியேன் சதித்தே இன்றே. இதுக்கு முன்னெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல. இப்ப போனேன் சுருட்டு புத்தி போயிடுச்சு. சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் அத ஆச்சரியம் இல்லையாது. மாயனை ரொம்ப அற்புதமான வசனம். பார்த்தான் அரு சமயங்களும் பதைப்பேன் இப்பார் முழுதும் போர்த்தான் தன் புகழ் கொண்டு புண்ணியினை நடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் தாழ்னையோடு ஆர்த்தான் இவையும் ராமானுஜன் செய்யும் அற்புதமே. ராமானுஜன் செய்த அற்புதம் என்ன புண்மை நேரம் பூந்தான் எங்கிட்ட பூந்தான் பார்த்தான் அரு சமயங்களும் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் தன் போல் கொண்டு உலகத்தை முழுக்க வெள்ளவளேன்னு ஒரு சால்வை கொண்டு போத்துட்டான். எது கீர்த்தி அந்த கீர்த்தின்னு வெள்ளவளேன்னு மூலியம் அது உலகத்தை முழுக்க பாஷையார் கீர்த்தி பரவி போச்சு. அது ஒரு ஆச்சரியம். அது பெருமாளுடைய கீர்த்தி உலகம்லாம் பரவல. பன்னி உலகம் ஓவா பன்னி உலகம் பரவும் ஓவா புகழ் பரதேவன் சொன்ன ராமானுஜனே பன்னி உலகம் புகழ் பன்னி உலகம் பரவும் ஓவா புகழ் உலகம் பரவும் ஓவா புகழ் பரதேவன் ஆச்சாரியாடி வைபத்து அது பாஷிகார் பத்தி சொல்றேன். பார்த்தான் ஒரு சமயங்களும் பதைப்பேன் இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புண்ணு இணையினே தான் பூந்து சீர்த்தான் இது வினை. அந்த ஊருக்கு போனேன்னா அப்புறம் போய் அபாத்த மடிஞ்சியாச்சு. அபாத்த மடிஞ்சி வச்சேனா அதுக்கப்புறம் தீர்த்தா மாட்டுவாங்க. அழடா ஆசியமான தீர்த்தா மாட்டோம் இது பட்டு பட்டு ரிப்பீட் பண்ணுவோம். என்னன்னா அந்த ஊருக்கு போறதும் அவரத்துல படிச்சு இதெல்லாம் பரமபோக்கியம். அதனால மறுபடி மறுபடி வீடு மின் முற்றமும் வீடு செய்து என்னத்துக்கு ஒரே வாக்கியம் ஆக்கலாம் இல்லை அந்த மாதிரி அதான் ஆச்சரியம். என் பாப்பத்து யாராலையுமே போக முடியல. தீர்த்தான் இருவினை தீர்த்து அப்படியே விட்டுள்ள அரங்கன் தாழ்னியோடு சேர்த்தான் ஆர்த்தான் ஏன் இவை என் ராமானுஜன் அரங்கன் தாழ்னியோடு ஆர்த்தான் இவையும் ராமானுஜன் இப்படிப்பட்டதானே ஒரு ஆச்சரியமான சக்தி உள்ள ஆச்சாரியால் அவளுடைய அனுகிரகத்தினால்தான் அப்படி இருந்து அவள் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துக்கலாம். ஆச்சாரியால் அவதரிச்சாவிட்டு பெருமாளுக்கே நம்ம கிட்ட தயை இருக்கோ இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பாசங்கள் நிறைய எடுத்து சொல்லலாம் நாளையாச்சு. அந்த மாதிரி மாயனை மண்ணு வடமதுரமை இந்த அணி திவ்ய தேசங்கள்ல அவர்கள் ரொம்ப ஈடுபடுவார். இது உபலட்சணம். ராம சால கிராமஞ்சி நிஷேபிய ரமதே ராமானுஜமணின்னு எல்லா ஸ்ரீசைலம் புருஷோத்தம் கரிகிரியும் அந்த வெங்கடாத்திரியும் இப்படி எல்லா திவ்ய தேசத்துக்கும் பாஷ்யக்கார சந்தோஷப்படுறது சொல்லுறது. அந்த மாதிரி திவ்ய தேசங்களே அவரை ரொம்ப ஈடுபடக்கூடிய அப்படிப்பட்ட மகன். அங்க தீர்த்தம் ஒன்று இருக்கும். ஆச்சாரியர் அவதரிகள்லாம் நம்மாழ்வார் சொல்லிச்ச ஸ்ரீமத் பாகவதத்துல தாமிரபரணி நதி ஏற்ற கிருதமாதா வயசனி காவிரிச்ச மகாபாகா பிரதீச்ச மகாநதி இப்படி ஒரு ஒரு தீர்த்தத்தையும் சொல்லி அந்த தீர்த்தங்களே ஆச்சாரியர் வந்து அதுல பெருமாள் இருக்கிறதுல வைகுண்டத்தை விரஜை போல ஆச்சாரியர் அவதாரம் பண்ற ஒவ்வொருத்தையும் காஞ்சிபுரத்துல கூட 3 ஆழ்வார் பாலாறு கரையில் அது ஏன் பாலாறு பேர் தெரியுமா எங்க அழிஞ்சாயிரம் அங்க தீர்த்தம் பால் போல் இருப்பான். தீர்த்தம் பால் போல் பால் பால் படுற பால் கொடுவான். தீர்த்தம் பால் எப்படி கிடைக்காதோ சொல்லுவா அது தீர்த்தம் கிடைக்காது. பாலாறுனா
பால் போல துர்லபமா இருக்கக்கூடியதான் தீர்த்தம். பால் சொல்லமா கிடைச்சிருந்தா பெங்களூர்ல கிடைக்கிறதோ எல்லாத்துக்கும் டோக்கன் அது இதெல்லாம் அதுல பால் போல அந்த மாதிரி அப்படி ஒரு தீர்த்தகர்லாம் தீர்த்தம் இருக்கோம் தீர்த்தம் அப்படி மண்ணு வடமுதனி தூய பெருநீர் யமுனை துறைவனி அதனால ஆச்சாரியால தீர்த்தகர்லே இருக்கிறார்கள். ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கி ஐயருடைய சமுதாயத்தில் வந்து அவதாரம் பண்ணி பிரகாசிக்கிறவர்கள் அவர்கள். தூய பெருநீரியமுனி துறைவனி ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கி தாயை குடல் விளக்கம் செய்து தாம தாயினா மந்த்ரானா மாதா காயத்ரி திருவட்டாட்சம் தாயினும் ஆயினும் செய்யும் பெற்ற தாயினும் ஆயினும் அது நடுபாகம் நமசப்தார்த்தம். அந்த நமசப்தார்த்தத்தை வியாக்கியானம் பண்றாங்க சுவாமி. அவர் என்ன பண்ணா தன் குடலை விளக்கம் பண்ணார். சேஷின்னு திருவேசி சொன்ன இல்லையா பெருமாள் அவதார பெருமாள் ரங்கத்தை ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் செய்வா அங்கிருந்து ஒருத்தர் என்ன பண்ணாரா அந்த ஒட்டியானம் போட்டிருக்க அந்த ஒட்டியானத்தை கொஞ்சம் அவுத்து காட்டுறான் பெருமாள் காட்டக்கூடாது. இந்த ஒட்டியானம் ஏந்திரமா பெரிய ஒட்டியானம் போட்டு சின்ன எடுப்பு அது இவ்வளோ பெரிய ஒட்டியானம் ஏந்திரமா ஒரு சமயம் தை பள்ளிக்கவே மங்கள ஸ்நானம் பண்ண பஞ்சம் சிந்த பட்டு வேட்டி பட்டு போட வாங்கி கொடுத்தா அதை முடிச்சுன்னு பெருமாள் பிராட்டியமாக இருந்தா சாயங்காலம் சந்திர புஷ்கரணிக்கு வந்தான். வந்தா என்னாச்சு அங்கே ஒரு நாலஞ்சு இட பசங்க அப்போ இவ்வளோ காம்பவுண்ட்லாம் கிடையாது அங்கே இட பசங்கெல்லாம் ஆடு ஆடு பேசிருந்து சாயங்காலம் இந்த பின்னை மரம் இருக்க ஸ்தல வருஷம் அது கமகமான வாசிக்கும் அந்த புண்ணை மரத்துல புஷ்பம் பூத்துது. அவள் ரங்கநாயகி சொன்ன எல்லாரும் எங்கேயும் கடையில வாங்குற புஷ்பம் தான் கொடுக்குற நானும் வச்சுக்கிறேன் ஒரு நாளாவது உங்க கையால் புஷ்பம் பறிச்சு கொடுத்துருங்களா பிசி பிசி பிசின்னு இருக்குங்க இப்பதான் கொஞ்சம் ஹாயா இருக்கும் இந்த மரத்து மேல கொஞ்சம் புஷ்பத்தை உங்க கையால் பிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஐயோப்பா இது கூட தான் மாதிரி செய்ய முடியல பாத்தியான்னு இவர் மரத்து மேல ஏறி பூ பறிக்க போனார். அது பட்டு வஸ்திரமா இருந்தாலே கொஞ்சம் லூசா போகுது அது வந்து அந்த சமயத்துல இந்த இடப்பசங்களை கை தட்டிச்சு பாத்தியா 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 அந்த தோப்புல கீழே பாத்தியா இவளுக்கு என்னமோ ராசி இருக்கு என்ன என்ன ராசி இருக்கு நீ யாருன்னு கேட்டு நான் அவருக்கு ஆத்து கேட்டேன் அவருக்கு தெரியாதா அப்படின்னா இன்னும் கலவரம் அதிகமாக வச்சு ஏன் தெரியாது என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லியா நான் என்ன சொன்ன ஆம்பியா பெரிய திருடனே அது தெரியாதா அப்படியா என் சமாச்சாரமே தெரியாது நினைக்கிறேன் என்ன திருடனா பாருங்க தொப்புளும் கீழே கண்ணங்கரையல் இருக்கு பாருங்க அது என்ன தெரியுமா திருடி அவ அம்மா கயத்தால கட்டி அதனால ஏற்பட்டு படுப்பது அன்னைக்கு யசோத கட்டின கட்டு அச்சாவதாரம் தெரியுதுதான் எவ்வளவு ஈடுபட்டு வருவோம் அவ வெண்ணெய் சாப்பிட்டு ஜெரிக்கலன்னா அது எப்படா தெரியும் இப்ப கூட பெரிய பெருமாள் பொருட்டி மோந்து பார்த்தால் வெண்ணெய் மொச்சி நாற்றும் நாறும் காணும்லாம் இன்னைக்கு கூட ரங்கம் மூலவர் அவர்கிட்ட போய் மோந்து பார்த்தா குரல் குரல் குரட்டு விட்டு தூங்குறான் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது அது என் நெஞ்சால் நோக்கி காண்டியன்னு அவர் அந்த மாதிரியா சொல்றாருங்க அந்த மாதிரியா அன்னைக்கும் அச்சாவதாரத்துக்கான் உடனே இறங்க ஸ்திரீல கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டா கழுக்கவே வேண்டாம் இல்லையா போங்க நீங்க யாராவது கல்யாணம் பண்ண போங்க நான் வாழ்ந்தது போறோம் அதுன்னு ஆரம்பிச்சேன். என்ன நீ விஷயத்தை சொல்ல விஷயத்து சொல்லுன்னா உங்களுக்கு தான் விஷயம் தெரியுமே எனக்கு என்ன தெரியாது மறைச்சு வச்சுட்டுங்களா ஆரம்பிச்சுட்டா மறைக்கிறது என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லைன்னா இது என்ன சொப்பு கிடையாது எங்க அம்மா கட்டின கட்டு திருடி ஆட்டு கட்டிக்கிறதே எங்க ஆத்துக்குள்ளே ஏதோ வெண்ணெய் நிறைய சாப்பிட்டேன் சாப்பிடாதே அதுக்காக கட்டினாலே தவிர எனக்கு திருடிப்பட்ட கட்டணம் இல்லை போலீஸ் எல்லாம் ஒன்றும் வரடி அப்படின்னு எனக்கு தெரியாது அவர் பசங்க சொன்னது சரியா போட்டு அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ண இனிமேல் அந்த தழும்பு யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு ஒரு பக்தர்கிட்ட சொல்லி ஆப்பது சவுண்ட பெரிய ஒட்டியானம் வாங்கி சாத்து விட்டேன். கண்ணு டிஃபெக்ட் இருந்தா கூலிங் கிளாஸ் போட்டுரு இல்லையா அந்த மாதிரியா யாராவது போட்டு அவளை சொல்ல டிஃபெக்ட் இருக்கும் இல்லையோ அந்த மாதிரியா அதுக்காக போட்டுட்டேன். அதே போல பட்டர் என்ன இந்த பஞ்சரத்தனம் அது எல்லாம் சேவை பண்ணி போலாம் அது வேண்டாம் யசோதா போட்டான் ஆமை நகம் கூலி நகங்கள்லாம் காட்டுவான் பக்ஷஸ்தல்யம் துளசி கமலா கௌஸ்துபீர் வைஜெயந்தி சர்வே சுத்தும் கதை திதராம் ரங்கதாபுரம் அந்த ஆபரணம் வேண்டாம் கூர்ம வியாக்ரி நக பரிமள பஞ்சஹேசி யசோதா நந்தாபரணம் அதிகம் நசமாதி மௌக்யாபரணம் அதிகம் நசமாதி தினோதி அந்த யசோத சின்ன குழந்தையாச்சு ஆபரணம் போட்டாலே அது காட்டு அதுதான் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குறது அந்த மாதிரி இன்னைக்கு கூட இந்த அச்சாவதாரத்துல இங்க ஆச்சாரம் தாம உதர தாமன்னா கயிறுனா பக்தி பாசம் ஆச்சாரிய சிஷ்யர்கள்ட்ட நிறைய பக்திகள் பக்தி வச்சிருக்காச்சார் அவள் உதரத்துல பகவத்பக்தி மட்டும் இல்ல சிஷ்யர் வீட்டுல வானகப்பால் வையமெல்லாம் இருளற்று இறைவன் இணையடி பூண்டிட வேண்டுகளான்னு சகல ஜீவாத்மாக்களும் உஜீவிக்கணும்னு ஆசை உள்ளவர் அப்படி தாமோதரி தூயமாய் வந்து நாம் தூவல தூவி தொழுதால் அஹிம்சா பிரதம புஷ்பம் புஷ்பம் இன்றைக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணா இவளுக்கு எல்லா பாபத்திலிருந்து விடுபடலாம். ஆச்சந்தியே மதுபிதா மணிபாதரக்ஷே பாவாத்மகிஹி அபிபரம் பவதியும் பரசோனேஹி பாதுகாசாரத்துல இந்த மாதிரி அஹிம்சா புஷ்பங்கள்லாம் கொண்டு பாதுகி அர்ச்சனை பண்ண பாதுகி என்பது பெருமாள் திருவடிக்கும் கிடைக்க வசதானே பாவாத்மகிஹி அஹிம்சா பிரசவம் புஷ்பம் புஷ்பம் இந்திரியா அப்படின்னு சொல்லி ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த ரீதியில ஒரு சிந்த புஷ்பங்கள் அது அந்த புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்களா உங்க காலில் அர்ச்சனை பண்ணுவா அஹிம்சா பிரதம புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிக்கிறேன் சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் விஷயம்
ஞானம் புஷ்பம், தபப்புஷ்பம், தியானம் புஷ்பம், ததைவச்ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணுவோ பிரீத்திகரம் பவேத்னு சொல்ற. பாலிமார் மட்டம்னு மத்துவ மட்டம் ஒன்று இருக்கு. அந்த மடத்து சுவாமி நான் பட்டணத்துல எனக்கு இருக்கிச்சு, பெருமாள் இருக்கிச்சு, அங்க திடீர்னு வந்தேன். அது வந்தது என்ன காரணம் கேட்டேன், அவருடைய சிஷ்யர் உத்தர் ராமதாஸ்னு பேரு, அவ்வாத்துல இந்த லட்சுமிசன் படம் வச்சிருந்தான், இந்த மடத்து லட்சுமிசன் படம் பெரிய படம் வச்சிருந்தார். இந்த லட்சுமிசன் எங்க இருக்காருந்தாலும் அகோபுரத்தில் இருக்காருன்னா உடனே அந்த லட்சுமிசனையும் அது ஆராதிக்கையோடு பார்த்து தான் வந்தார். 40 வயசு அவர் சின்ன சுவாமி, பெரிய ஒருத்தர் 90 வயசா இருந்தது. அவர் சின்னவர் வந்தார், வந்தா ரொம்ப சகஜமா பழகினார். என்கிட்ட எல்லாருமே ரொம்ப சர்வபூத சுகத்துன்னு பேர் கொடுத்துருக்காங்க. திருக்குடுந்தாண்டும் அஜாத சத்துருன்னு பேர் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்து வெயிவா பல பேர் இருக்காரு. எனக்கு திருக்குடுந்தாண்டம் கொடுத்த அந்த டைட்டில் ஒண்ணு போருமே, நீ அஜாத சத்ருவாச்சேன்னு சாச்சு. அந்த மாதிரி திருக்குடுந்தாண்டம் என்கிட்ட ரொம்ப பரமானுகிரம், என்ன ரொம்ப பிரீத்தியோட சன்னியாசம் பண்ணிக்க மந்திரம் என்ன சொன்னதுன்னு சந்தேகம் உண்டு. அப்போ வீட்டுல எப்படி இருக்குன்னு பல பேர் இருக்கு சாச்சாச்சு. போய் உங்க பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. சிவாஷ்டா அதுல வாக்கியார்த்தம் சொல்ற, இன்னொன்னு வாக்கியம் சொல்ற, பகவத்கிட்ட எங்கேயோ மூலம் முடுக்கிறது அது எனக்கு தான் தெரியும் நினைச்சுன்னு நீர் சொல்றாரு, மகா வியாபகரா இருக்காரு. 10 பேருக்கு சார் ஏகாந்தமா அந்த மாதிரி அது இன்னைக்கு நினைச்சுதா எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அந்த மாதிரியாக அது அஜாத் சொன்ன பேருக்கா சொன்னேன், அதுவும் தெரியும் சார். அப்ப வந்த உடனே என்ன பண்ணார், அவர் ஐடியாவே ரொம்ப புதுஷா இருக்கு. 6 தவணில் 2 சொர்ண புஷ்பம் அதை கொடுத்து நிசுமன் 6 மணிக்கு 16 சமம்பிகளும் கொடுத்தார். அதுவும் ஆச்சரியமான பம்பாய் தங்கத்துல பண்ணது 24 கேரட். அது பார்த்தா தாமரைக்கு சின்ன புஷ்பம், அது செட்டு உடஞ்சி கிழிஞ்சு போகாது, ரொம்ப லூசா இருந்தா. உடனே மறுநாள்லேயும் திருந்தது. அப்புறம் பெரியவர் சுவாமி வந்தார், மறுத்தியே உங்க மதம் தப்புன்னு சொல்லி பாக்கியார்த்து சொல்லிட்டு வந்தார். ஒரு மணி அவகாசம் சொன்னேன், சிரிச்சிருந்தே கேட்டிருந்தார். அவ்வளவு சௌஹார்த்தம் எங்களுக்குள்ள இருக்கு. அகோபுரத்து உற்சத்து போது வியாசராய மட்டத்தை பத்தி அவர் பெரிய பணக்கார மட்டம், நிறைய சிஷ்யெல்லாம் இருக்கா, அவர் வந்து உங்களை விட்டு பிரிச்சு போட்டே மனசாகலையேன்னு என்ன சொல்ல முடியாது. எனக்கு அவர் அவ்வளவு சௌஹார்த்தத்தோடு பண்ணி அவருக்கு 5 பாடு தெரியும், ஏன்னா அவ்வளவு உபன்யாசம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி நல்லா பண்ணக்கூடிய அப்படிப்பட்டவர்கள் எங்கிட்ட புரிதலா இருக்கா. அந்த மாதிரியாக இந்த அச்சந்தியே மறுபடியா இந்த மாதிரி பாவாத்மகம் புஷ்பு, இது யார் பெருமாள் திருவள் போட்டு இந்த புஷ்பத்தை கூட அச்சுகிறாளோ இவா திருடி தேவத்தைகள்லாம் தங்களுடைய கிரீடத்தினால அச்சுப்படலாம் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி தூயமா இருந்து நாம் தூங்க இந்த ஆச்சாரியால அவளை குரோர் நாம சதா ஜப்பேன் என்றதா சொல்லி இவாளை தியானம் பண்ணுவானுங்க. நம்முடைய பாப்படெல்லாம் போயிடும் ஆச்சாரியப்படலாம் சொல்றேன். ரொம்ப நாளைக்கு